இன்னைக்கு நாம பாஸ்தா ஸ்பைசி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து கடாயில் வந்து தண்ணி சூடாயிட்ருக்கு. அதில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் ஒரு கப் பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது மேக்ரோனி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம அது வந்து மாற்றிக்கலாம். தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு கிளேசிங்காகவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடாயிட்ருக்கு. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது ஒரு துண்டு பட்டரை ஆட் பண்ணி வறுத்தோம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கியிருக்கு. இப்போது இதில் நான் ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது இது கூட நம்ம ஒரு கேரட் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 பீன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேப்சிகம், சின்ன கேப்சிகம் ஒன்று வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வத்தி வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி வத்தி வந்திருக்கு. நம்ம வேகவிச்சு வச்சுருக்கிற மேக்ரோனியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டைல் ஸ்பைசி பாஸ்தா ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.